உணர்ச்சி என்ற போதத்தில் உழல்வதுதான் அகந்தை, ஓயா பிறவி கொள்வதுதான் அகந்தையதின் தன்மை. பொய் பிறவி போக்கவே வீரம் இல்லையே, பொய் மனதை அழிக்கவே தாபம் இல்லையே. வாழ்வும் தீர்ந்து போகுது, கூடும் ஓய்ந்து போனது, மனமும் உன்னை சுழற்றி பார்க்குது. சுழற்சியில் வாழ்க்கையாகி வாழுது, நான் தேடும் மோட்ச வாசல் காண்கின்றதே. தற்போத அகந்தை நானும் வீழ்கின்றதே, உள்வாழும் உண்மை நாடுகின்றேன், தன்னோடு தானாய் வாழுகின்றேன். நான் தேடும் மோட்ச வாசல் காண்கின்றதே, தற்போத அகந்தை நானும் வீழ்கின்றதே. இது மாத்திரம் மெய் பிரபஞ்சம்னு எப்படி எடுத்துக்கலாம்? மற்றவங்கலாம் அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? மற்றவங்க எங்க இருக்காங்க? உங்களுக்குள்ள நீங்க தானே இருக்கீங்க. இருக்கிற அந்த ஒருவரை ஃபர்ஸ்ட் சந்தேகிக்கணுமா இல்லையா? அடிப்படையே சந்தேகிக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் தானே அதனுடைய ஏமாற்ற உணர்ச்சி, அதனுடைய உடல் வலி உணர்ச்சி, அதனுடைய ஃபர்ஸ்ட் பிறந்தவன் இல்லையே, ஆழ்ந்தவரத்துல பிறந்தவனே இல்லைங்க. கனவுல வந்து விதவிதமான உலகத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறவர்களும் அந்த இடங்களையும் நம்மளோட உற்பத்தி. ஒருத்தன் வந்து நீங்க பஸ்ல ஏறுறீங்க, ஒருத்தன் பிக் பேக்கெட் அடிக்கிறது உங்களுக்கு ஃபீல் வருது, கத்துறீங்க, யாரும் காப்பாற்ற தயாரில்ல, அவன் பர்ச எடுத்துன்னு ஓடுறான். 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி 1,00,000 ரூபாய் அப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது ஒரு கனவு காட்சி, டப்புன்னு முடிச்சுட்டீங்க. பார்த்தா பஸ்ஸும் கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது, பர்சும் போல, எல்லாம் போல. அங்க இப்படி வந்தது உலகத்தை அங்க கற்பிச்சது இது நான் தானே. அது இந்த விஷயத்தை தானே அங்க போட்டு பாக்குறது உங்களை, கரெக்டா? விழிப்பு நிலை இதே தினம் நியூஸ் நியூஸா கோடிக்கணக்கான நியூஸ் வந்து இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல, தினம் பிக் பேக்கெட்டு, தினம் வழிப்பறி, தினம் கொள்ளை, இப்படின்னு நடக்கிற பல விஷயங்கள், அது விழிப்பு நிலையில் நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் அங்க தனியாவே போட்டு பிரைவேட் வீடியோல நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே, ஐயோ என் பர்ஸ் போயிட்டேன்னு நீங்க கதறீங்க. எல்லாமுமே உங்களோட கிரியேஷனா இல்லையா? அப்படின்னா உங்கன்றது என்ன? நான் தானே அது. நானு கண்ணியமா உலக நிகழ்வுகள் இல்லைன்றது தானே கனவு காமிக்கிறது. கனவு உடல்ல கனவு கையில வலிக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ. அப்போ கனவுல வந்து ஐயோ வலிக்கிறது, எனக்கு யாரும் டாக்டரே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்களே, வேற யாரையோ பார்த்துட்டுருக்கீங்க, கதறி திடீர்னு முடிச்சுட்டீங்கன்னா உண்மையான கைவலியும் இருக்காது, கரெக்டா? நனவுக்கு விழிச்சுட்டேன்னா ஐயோ கனவு கைவலி, இது கனவு டாக்டர் அவரு, அவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், கனவு ஆஸ்பத்திரி. இப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து நிற்கிற, பக்கத்து வீட்டில் நிற்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் நனவு நிலை, இப்படி நிற்கிறீங்க பார்க்குறீங்க. ஐயோ வலியே இல்லையே, அங்க வலி அளவுக்கு வந்து கொண்டு போறது இல்ல பிக்சரை. எது கொண்டு போக முடியும்? போய் தான் கொண்டு போக முடியும், புரியுதா? சோ ஞானம் வந்து ரியல், வெரி வெரி ஆத்தன்டிக், டைரக்ட். அதனாலதான் இப்ப நான் சொல்லி கொடுக்க போற இந்த சகஜ சமாதிய ஒண்ணு அப்படியே அதுவா இருந்து அதுவாவே மாறிடுறீங்க. இந்த பொய் ஸ்ரீனிவாசனையும் எண்ணங்களையும் கற்பனை காட்சிகள், எல்லா கற்பனையுமே கிடையாதுங்க, எந்த கற்பனையும் கிடையாது. ஆழ்ந்த ஒருக்க என்ன கற்பனை? ஆனா அங்க கிடைக்கிற சுகம், நிம்மதி, தெம்பு சத்தியமா இல்லையா? திருப்பி தெம்பு கூட யாருக்கோ கிடைக்கல, ஆனா என்ன பண்றது? நல்லா தூங்கினேன்றத உடம்பு போட்டுக்கிறது, புத்தி போட்டுக்கிறது. அதை வந்து என்ன பண்றது? நேத்துக்கு கரண்ட் போகாம இருந்தது, நேத்துக்கு ஏசி கொஞ்சம் கரெக்டா வேலை பண்ணித்து, நேத்துக்கு கொஞ்சம் வெயில் கம்மியா இருந்தது, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிக்கிறது. எதுவுமே கிடையாது. நீ நல்லா தூங்கணும்ன்றது நேத்துக்கு விதிக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஒவ்வொரு அணுவும் வந்து தோன்றி இருந்து மறையும் சர்வ பிரபஞ்சம்.
அணுவுக்கு அந்நியமா உங்க கைவலி இருக்குமா? அணுவுக்கு அந்நியமா உங்க உயிர் இருக்குமா? ஓகேவா? ஸோ சகலமும் அப்பொருளே. இப்போ வந்து இதுக்கு போவோம். இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு டூ ஒரு இது, ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்ம ஒளி, ஆன்ம ஒளியினுடைய தன்மை ஒரு தனி மனுஷங்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. அச்சலம், நீங்கள் உள்ள என்ன என்ன பார்ப்பீங்க? வலிக்கும், கை வலிக்கும். இப்போவே கூட வலி இருந்ததுன்னா வலி வலி தெரியும். யாருக்கோ தெரியறதுன்னு பார்க்குறீங்க தெரியுமா? அதை நிறுத்துங்க. தெரிபவனை நிறுத்துங்க. தெரிபவனுக்கு தெரியட்டுமே. அறிபவனுக்கு அறியட்டுமே. அவன்தான் வந்து அகந்த. ஆக்சுவலா தெரிஞ்சுடுத்துன்னா எவ்வளவு வசதி இருக்கே. உங்களுக்கு தெரியலையா என் கைவலிக்கிறது, ஏதானு பண்ணி தொலைங்களேன் அப்படின்னு இன்னொருத்தர சிரிச்சிருக்கிறோம். புரியுறதா? இதுதான் அகந்த. உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சாலும் வந்து தெரிபவனுக்கு பின்னாடி போய் நிற்கணும், அறிபவனுக்கு பின்னாடி போய் நிற்கணும். இமாலய பொறுமைங்க இது. ரமண மகரிஷிக்கும் கேன்சர் வந்தப்ப வலி இருந்திருக்கும். ஆனா வலி என்னன்றதை முடிச்சிட்டார். வலியை அறிந்து கொண்டிருக்கும் இந்த உடல் உணர்ச்சி ஏதுன்றது அவருக்கு சயின்ஸ் தெரியும். நான் வந்து இந்த அறிபவன் இல்லை. இவன் ஒரு சோதா பயல். பொறுமா பச்சையா சொல்லணும்னா நீங்க எதை இதெல்லாம் என் புத்தியில இன்டெலிஜென்ட்டா நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பயங்கரமான மோசடி பேர் வழிகள். உங்களை குழியில தள்ளுறதுக்குன்னே வந்திருக்காங்க. உங்களை உருப்பட வைக்கிறதுக்கு வரல. உங்ககிட்ட இருக்கிற அறிபவன், தெரிபவன், பொறிபவன் இவ்வளவுதான் இருக்கு விழிப்புணர்வு பூரா. இவன் வந்து உங்களை குழியில தள்ளுறதுக்கு தெரிஞ்சே உங்களை சுயபச்சாதாபம் கொண்டு ஒழிச்சு கட்டிடுவான். போருமா? தெரிஞ்சுதுன்னா ஐயோ வலி எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு டாக்டர், ரொம்ப வலிக்கிறது டாக்டர், தெரியுது டாக்டர் அது வேற அப்படின்னீங்கன்னா டாக்டருக்கு நிஜமா உங்களுக்கு எவ்வளவு வலின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களோட வலியும் கம்யூனிகேட் பண்ணிட முடியாது. உங்களுடைய இன்பத்தையும் யாருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதெல்லாம் யாருக்கோ தெரியுது தெரியுதுன்னு நினைச்சிருக்கீங்கல்ல, அந்த தெரியறவன் தான் நான். தெரியறவன், அறியறவன், உங்களுடைய எல்லா உணர்ச்சிகளையும் தெரியறவன், அறியறவன், புரியறவன் தான் நான். அவன் தான் அகந்தை. அவன் தான் கற்பகோடி வருஷமா நிறைய ஸ்டேஷன்ல வாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். பொறுமோது கண்டுக்காம விட்டீங்கன்னா, கண்டுக்காம விட்டீங்க வச்சுங்க, தெரிஞ்சவன என்ன ஆகும்? உங்க பையனையோ பேரனையோ ஒரு பேபி சிட்டர் கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க. அவ பாத்துக்கணும். அவ வந்து ஒரு கிராதகின்னு வச்சுக்கோங்க. அவ என்ன பண்ணுவா? அது இது நான் இதனோட விஷமத்தையும் இது பண்ணாம இருக்காது. மேல போய் ஒரு டேபிள்ல ஏறிட்டு தோப்புன்னு அங்கேயிருந்து விழுந்திருக்கும். விழுந்து காலில் அடிபட்டிருக்கோம். இங்க பார்க்கும். இங்க பார்த்தா அங்க ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அந்த பக்கம் பார்த்துட்டு பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பா. என்ன பண்ணும்? இவகிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லட்டு வலிய பொறுத்துக்கோ. தானே தடவி கொடுத்துட்டு மெச்சூர் ஆயிடுமா இல்லையா? மெச்சூர் ஆயிடுமா இல்லையா? அம்மா வர வரைக்கும் காத்துட்டு இருக்கோம். அப்ப கூட மறந்து போயிடும். சாயந்தரம் அம்மா 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து சேருவா. அது சேர்த்த பிறகு மறந்து போயிடும். அவளை பத்தி என்னடா காலில் அப்படின்னு அப்போ அப்பதான் காத்தான நடந்ததுக்கு சாயந்தரம் ஆள ஆரம்பிக்கும். உரிமை வருதா இல்லையா? இவ என்ன தன்னை வந்து தாங்குவா? ஆக்சுவலா இங்க உள்ள இந்த பொருள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும். வலியை கொண்டு வந்து எங்கிட்ட சொல்ல, நான் தான் உன்ன வலியை கூட தெரிய வைக்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் கூட நான் தான் உன்னை வந்து அறிவிக்க அப்படின்னு இந்த ஆன்ம ஒளி சாதா வந்து. ஆனா அது ஒன்னும் பண்ணாது. அது கிட்ட நீங்க போட்டீங்கன்னா வலிக்கு மாத்திரம் விடை இல்லை, எல்லாத்துக்கும் விடையை கொடுக்கும். அது கொடுத்துட்டு இருக்கு, நான் கழிச்சுட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். ஆமா, நீங்க எல்லாம் நீங்க வந்து ஒண்ணுத்த கேட்காம விடக்கூடாது. இங்க வந்து உங்களை வந்து அக்யூஸ் பண்றதுக்கோ உங்களை மாத்திரம் கட்டம் கட்டி ஒதுக்கிறதுக்கோ இதை சொல்லி கொடுக்குறவன் எப்படி ஒதுக்குவான்? யாரையுமே இங்க ஒதுக்க முடியாது. பஞ்சமா பாதகர்கள்லாம் இங்க சகஜம். புரியுதா? ஏன்னா அது எல்லாத்தையும் கடந்த பொருளை, கடந்த பொருளே நம்முடைய நிலை, சுரூப நிலை என்ன? அச்சலமா இருக்கிற ஆன்ம பொருள், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது. அதை இப்ப நம்ம இங்க கொண்டு வரப்போறோம். ஃபுல்லா அது கொண்டு வரப்போறோம்.
எப்படி கொண்டு வர போறோம்? அதனோட தன்மையை வச்சுதான் கொண்டு வரப்போம். அதனோட தன்மை என்ன? உள்ள எந்த அசைவுமே கிடையாது. நீங்க அதுக்குன்னு உடம்பு அசைக்க கூடாதான்னு உடம்பு அசைச்சுக்கோங்க. ஆனா உடம்பு அசைகிறதுனால எண்ணம் அசையாது, புரியுதா? உடம்பு அதுக்குண்டான அது பௌதிகம், அது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. அதனால காலை மாத்திக்குங்க, எப்படி வேணா உட்காந்துங்கோ, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனா உள்ள வந்து உள்ள இருக்கிற அறியறவன் தெரியறவன் புரியறவன் பத்திரம் மூவ் பண்ண விடாதீங்க, புரியுதா? அங்கேயே நில்லு, கொஞ்ச நேரம் வேலை பண்ணாம இரு, புரியுதா? எதையும் செய்யாமல் இரு. செய்யாமல் இருத்தல் தான் இப்போ உன்னுடைய பழக்கம். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஆக்சுவலா இதை பண்ணி முடிச்ச பிறகு உலக வாழ்க்கையில பண்ண வேண்டியதெல்லாம் கூட ஃபுல்லா பண்ணுவீங்க, கரெக்டா பண்ணுவீங்க, புரியுதா? வெளியில வந்து பண்ணணும், அதாவது கண்ணை முழிச்சு நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய சுதர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாம் காத்தாலேருந்து நடக்க வேண்டியது அத்தனைக்கும் அங்கங்க போய் நிக்கணும். உறவுகள் எல்லாம் எல்லாத்தையும் அப்படப்படியே மதிச்சு அப்படப்படியே இருக்கணும். உறவுக்கு அவங்களெல்லாம் பயமுறுத்தா, தெரிஞ்சவன் வந்து உடனே சொல்லி கொடுக்குற தனவை எடுத்தான்னா அவன் உறவெல்லாம் கெடுத்துருவான், புரியுது? மிரட்டுவான், இதை வச்சு மிரட்டுவான், புரியுதா? இதுவும் அவனுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் நாலேஜ், புரியுதா? எங்க கெடுதல் நடக்கிறது? அவனுக்கு வந்து அது கொள்ள முடியல. ஏன் சூப்பரா இருக்கு, முதல்ல எனக்கு கிடையாது, இத சொல்லி வீட்டுல அத்தனை பேரும் மிரட்டி வைக்கணும்டா, இல்லாட்டி தனியா ஒரு கடை போடணும்டா, சூப்பரா இருக்கு. ஆப்ஜெக்டிவா அவன் போட்டான்னா அவனுக்கு செமுத்தியான அடி விழும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா என்னென்னமோ எல்லாம் பண்ணுவாங்க, இதை மாத்திரம் பண்ண மாட்டாங்க, தெரியுமா? நான் கிட்ட மாத்திரம் போய் அதை பிரிச்சு போட மாட்டாங்க. உலக மகா வேலையெல்லாம் பண்றேன்னு கிளம்புவாங்க, அதுக்கு எல்லாரையும் வேற துரத்துவாங்க. வெளில வாங்கடா, 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 என்னோட வாங்கடா, அதை பண்ணலாம், இதை கழட்டலாம், அப்படியே உலகத்தை நீ என்னையா பண்றது, இறைவனோட சொத்துப்பா. பகவானுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இது, கிரிவெல்லாம் அப்படி போயிட்டு இருக்காரு. ஒரு 20 சிஷ்யர்கள் போயிட்டு இருக்கா, அதுல ஒரு மாமியும் வந்திருக்கா. அந்த ஒரு இடத்துல போய் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்துட்டு, இது வந்து ஒரு 3 மணிக்கு சாயந்தரம், அப்படியே எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கா. அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த மாமி அப்படியே பார்த்தா, அங்கே பார்த்தா ஒரு பெரிய மல்லிப்பூ கொடி. அங்க போனா அங்க போயிட்டு கொடி நல்லா ஃப்ராக்ரன்ஸா மல்லிப்பூவா கொட்டி கிடக்கு, பூத்து கிடக்கு, உழுக்கு 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 உழுக்குன்னு உழுக்கினா. அப்புறம் தன்னோட பெரிய ஏதோ ஒரு டவலோ நம்ம வச்சுருந்தோம், அதில் எல்லாத்தையும் வாரி 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 பகவான் அங்கே உட்காந்துன்னு அது மாட்டுக்கு பார்த்துட்டு எல்லாத்தையும் மாமி முடிக்கிட்டோம்னு வச்சுருந்தாரு. அதெல்லாம் அப்படி தூக்கிட்டு வந்தா, லக்ஷ்மி யாருக்கு எடுத்துன்னு போற, இதெல்லாம் சுவாமிக்கு தான் அப்படின்னா, அங்கேயே இருந்தா சுவாமிக்கு இல்லையாது, அந்த கொடியில இருந்தா அவருக்கு சுவாமிக்கு, இப்ப படைச்ச சுவாமிக்கு தெரியாதா? என்னுடைய மல்லிப்பூ, என்னுடைய கொடி, நான் இப்படித்தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு தானே அவர் அங்க இருக்காரு. உன்னோட சுவாமி எங்க இருக்கார்? இங்க நான் அருணாச்சலேஸ்வரர் தான் சொல்றேன். அப்படி கேட்டாரா உன்னை வந்து அருணாச்சலேஸ்வரர்? செமக்கம். ஆனா இப்ப என்ன நடக்கிறது, உலகம் பூரா என்ன நடக்குது, தங்களுடைய ஆசிரமக்கு ஆசிரமத்துல எல்லாத்தையும் படைக்கிறாங்க. அந்நியமா பார்க்கிற தன்மை தானே, அந்நியப்படுத்துற தன்மை வந்து அறிதல் புரிதல் தெரிதலா தானே உள்ள இருந்துட்டு இருக்கு. அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சது. ரெண்டு குழந்தைகள் பேசுறதுன்னா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்குங்கன்னா, ஒரு 3 வயசும் ஒரு 2.5 வயசும் பேசிட்டு இருக்குன்னா, இது வந்து அதுக்கு தெரிஞ்சதா அது சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து அதுக்கு தெரிஞ்சதா அது இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காந்து தான் நம்மளுக்கு காமெடியா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு தன்மை, புத்தியோட தன்மை என்ன, தனக்கு தெரிஞ்சதுன்னா அதை கொட்டணும், தனக்கு தெரிஞ்சது என்னவோ மீனிங்லெஸ்ஸா கூட கொட்டணும், புரியுதா? அந்த மாதிரி வளர்ந்தவர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆன்மீகம் பண்றாங்களாம். பூவை ஃபர்ஸ்ட் எதுக்கு பறிக்கணும், ஆல்ரெடி அங்க தானே அவன் தான், அவன் அவனோட தானே, அது உன்னோட தான் அது. அருணாச்சலேஸ்வரர் கோயில் உள்ளதா இருக்காரு அவரு, அந்த இடமே அவரோட ஸ்தலம் தானே. எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரே கோவம் தான். இப்படித்தான் கேட்டார் அவன் அப்படின்னு நட்டிங்கி போட்டா பகவானே அப்படின்னா,
போப்பா. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவா இருக்காங்க, ஒரு எண்ணத்தை கூட வந்து அவங்க வந்து உள்ள வந்து விசார பார்வை இல்லாம இருக்கிறது இல்ல, ஒரு உணர்ச்சியை வந்து இருக்கிறது இல்ல. ஏன்னா சர்வ எல்லா இடத்துலயும் பிரபஞ்சத்திலேயே தோன்றி இருந்து மறைபவனா பண்றது இது. அதுவாவே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் தெரிதல் நடக்கிறது. ஆன்மீகத்துக்கு மட்டும் நீங்க ஒண்ணுமே பண்ணாதவரா மாறுறதுதான் வந்து கரெக்டான வழி. அதுக்கு உள்ளதான் வரணும், உள்ள வந்து நீங்க வந்து உள்ள வந்து அறிஞ்சதா வரும், அறியாததா வரும், புரிஞ்சதா வரும், புரியாதா வரும், தெரிஞ்சதா வரும், தெரியாதா வரும். தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறது அகந்தையினோட வேலை. அறிஞ்சத உடனே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதோ பண்றதோ அகந்தையோட வேலை, புரிஞ்சத சொல்லி கொடுக்கறதோ பண்றதோ அகந்தையோட வேலை. ஏன்னா தன்னை டிஸ்பிளே பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சதுன்னாலே நான் தெரிஞ்சவனா எதனா பண்ணாதான் தெரிஞ்சவன். ஏன்னா உலகம் அதை தான் இங்க குளோரிஃபை பண்ணிருக்கு. அங்க போகாம இங்க வந்துட்டு எல்லாரையும் கெடுத்து விட்டுட்டாங்க. ஆன்மீகமே வேற எங்கேயோ இருக்குன்ட்டாங்க. ஆன்மீகம் உள்கட கடவுள் உள்ளப்போ உள்ளேயே இல்ல, கடன் தான் சொல்றாங்க. உள்ள நில்லுன்னு சொல்ல, நில் உள்ளேன்னு சொல்ல, நில்லுள் அப்படின்னு சொல்ல, கடவுள் கட வெளின்னு சொல்லல. கரெக்டா கேட்டீங்க. சோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு வழி தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சவனை பெருக்காதீங்க. தெரிஞ்சவனை அப்படியே இவனுக்கு எங்க போச்சு, இவனுக்கு ராத்திரி எங்க போச்சு? இவன் தெரிஞ்சவனும் இல்லை, அந்த வழியும் இல்லை. அறிஞ்சவனும் இல்லை, அந்த விஷயமும் இல்லை. புரிஞ்சவனும் இல்லை, அந்த தீர்வும் இல்லை. ஒண்ணுமே கிடையாது. அதனால அட்லீஸ்ட் கம்ப்ளீட் சைக்கலாஜிக்கல் மூவ்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே நிறுத்துறது தான் கிடக்கிறது, சும்மா இருக்கிறது தான் கிடக்கிறது. அதுக்கு வேர்டு சேர்ந்ததுன்னா அது ஃபைல் உருவாருது. அதான் நீங்க என்ன பண்ணும், வலிய தெரி ரொம்ப வலிக்கிறதேன்னு சொல்றது தான் வலியை தெரிஞ்சுக்கிறது, கரெக்டா நினைக்கிறது தான். ஸோ ரொம்ப வலி வலி வான்னு வரத்துக்குள்ளேயே ஹால்ட்டு போருமா, உள்ள நினப்புலேயே ஹால்ட் பண்ணுறோம். அங்கெல்லாம் இருக்க இடம் இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் வந்து உண்மையான சாதகம், சந்நிதியில் நடக்கிற சாதகம், உபதேசத்தினால நடக்கிற சாதகம். இப்போ வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம இது தொடருவோம். அதனோட தன்மை தான் வந்து நான் சொல்லிட்டேன், ஸ்டில்னஸ். என்னென்ன நிறுத்துறது, ரொம்ப லீக் ஆரம்பிக்கவே கூடாது. தெரிஞ்சவன் அப்படியே விட்டுடணும், ட்ராப் பண்ணிடணும். அறிஞ்சவனை ட்ராப் பண்ணிடணும், புரிஞ்சவனை ட்ராப் பண்ணிடணும். அங்கேயே உதிக்கிற இடத்துலயே தோன்ற இடத்துலயே இருந்து மறையும். இந்த மாதிரிலாம் இந்த சைக்கிளுக்கு ஆட்படவே கூடாது. இது நடக்க வேண்டிய இடம் உள்ள. இன்டென்ஸா பண்ண முடியுமா நம்மளால? இதுதான் பண்ண முடியும். அப்ப வந்து இந்த சைலன்ஸ்ன்றது என்ன, வார்த்தை சேர்க்காம இருக்கிறது. அந்த உணர்ச்சின்ற உணர்ச்சி, தெரிஞ்ச உணர்ச்சிக்கு வலி உணர்ச்சின்றது தெரிய வருது ரொம்ப அப்படின்றது வார்த்தை சேர்க்கிறது. அதை விட்டீங்கன்னா சைலன்ஸ், அவ்வளவே பொறுமா. விட்டீங்கன்னா சைலன்ஸ் ஒரு மூமெண்ட்டுக்கும் பண்ண முடியுமா? பண்ணுவோம், ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பண்ணுவோம்.